வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது நீயும் நம் காதலும் எபிசோட் நம்பர் 29. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டைல்ட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட். பார்வதி ஹவுஸ் அட் பார்வதி ரூம் 3:00. பார்வதி ஸ்லோ மோஷனை எந்திரிச்சு திரும்பி படுக்கிறாங்க. அப்படியே திரும்பி படுத்து யோசிக்கிறாங்க. ஆதி சடனாக கண்ணு முழிக்கிறாரு. எங்கே பொண்டாட்டி திரும்பி படுத்திருக்கா, என்னாச்சு அவளுக்கு? சரி நம்ம போய் கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்வதி பின்னாடி போய் ஹக் பண்ணுறாங்க. பார்வதி அழுகிறாங்க. ஆனால் ஆதிக்கு தெரியல, சத்தம் இல்லாமல் அழுகிறாங்க. பார்வதி ஃபேஸில் கையை வைக்கிறாங்க. அப்போ தான் ஆதிக்கு பார்வதி அழுகிறதே தெரியுது. ஹே என்னாச்சுடி, ஏன் இப்படி அழுகிற? பார்வதி திரும்ப சொல்கிறாங்க. ஒய் திரும்படி, ஏண்டி இப்படி என்ன நடந்துருச்சுன்னு இப்படி அழுகிற? பார்வதி ஒன்றும் இல்லை மாமா, என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க, நான் கொஞ்சம் நேரம் அழுதுகிறேன் மாமா. ஆதி ஆமாம் நான் கேட்குறேன், உனக்கு இப்போ என்ன கஷ்டம், நீ ஏன் இப்படி அழுகிற? நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு என்னடி இப்போ அழுகிறத நிப்பாற்றியா இல்லையா? இல்லை நான் போயிடுவேன் கிளம்பி. பார்வதி மாமா என்ன மாமா, நான் அழுகிறதுக்கு காரணம் சொல்ல முடியாது மாமா, எனக்கு பயமாக இருக்குது, எங்கே நம்ம பிரிஞ்சிருவோமோ, உங்கள் அம்மா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ எனக்கு தோணுது மாமா, அதான் நான் இப்படி அழுதுகிட்டே இருக்கேன், என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க ப்ளீஸ் மாமா. அது ஹே என்னடி உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, அப்போனா வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், உன்னை விட்டுடுவேன், நீ இப்படியெல்லாம் பேசுன, நான் இனிமே உங்ககிட்ட பேசுறதே கஷ்டந்தாண்டி. பார்வதி என்னவாம்மா எனக்கு தோணுச்சு, அதான் அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதேன், இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் உங்களை எதுவும் தப்பாக நினைக்கல, நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி எப்போ பேச போகிறீங்க? நம்ம ஊரில் இருந்து வந்து 2 days ஆச்சு, நீங்கள் இன்னும் பேசலைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ நீங்கள் பேச போகிறது கிடையாது போல், நீங்கள் கடைசியில் என்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு வரப்போகுது. அது ஹே நீ என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற, அப்படின்னா நீ என்னை நம்பலை அப்படித்தானே? என்னோடய ஃப்ரெண்ட் ஷாம் கிட்டே கேட்டு பாருடி, அவன் சொல்லுவான் நான் ஒன்றும் உன்னை ஏமாற்றிட்டு போயிட மாட்டேன் சரியா, நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுடி, நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரையே விட்டுருவேண்டி. பார்வதி ஆதி வாயை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, நீங்கள் இல்லைன்னாலும் என்னால் வாழ முடியாது மாமா, நீங்கள் தான் எனக்கு முக்கிய மாமா, வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை மாமா. ஆதி அப்புறம் ஏண்டி பேசுன்ற, எங்கள் அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு சரியா, நீ எதையும் நினச்சி கவலைப்படாதடி. உன்னை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன், நீ எனக்கு மட்டும் தாண்டி உன்னை விட எனக்கு என்னடி முக்கியம், உங்ககிட்ட 1 நிமிஷம் கூட பேசாமல் இருக்க முடியாதுடி, நான் எவ்வளவு ட்ரீமோடு இருக்கேன், உன் கூட நான் எப்படியெல்லாம் வாழணும்னு மொதல் மொதல் உன்னை பார்த்ததில் இருந்து. உன்னை விட எனக்கு மனசே இல்லடி, நீ எனக்கு ஏர்போர்ட்டில் ப்ரப்போஸ் பண்ணது, சிங்கப்பூரில் எனக்கு ஸ்பெஷலாக கேண்டில் டின்னர் கொடுத்தது, இன்னும் எவ்வளவோ இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது, அதுக்கெல்லாம் நீ இப்படி தேவையில்லாமல் நெகட்டிவாக நினைக்காத, மொதல் ஸ்டாப் பண்ணு, எப்போயுமே பாசிட்டிவாக நினைப்போண்டாட்டி, அதுதான் நம்ம லைஃபுக்கு கரெக்டாக டிசிஷன் எடுக்க வைக்கும். ஆதி இங்கே பாருடி, என்னை கொஞ்சம் நீ இப்படிலாம் பண்ண நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்டி, உனக்காக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பார்வதியை ஹக் பண்ணுறாங்க. ஓய் பொண்டாட்டி நீ எனக்கு கிடச்ச பொக்கிஷன்டின்னு சொல்லி டீப்பாக நெத்தியில் கிஸ் பண்ணுறாங்க. பார்வதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஆதி. அப்படியே ரெண்டு பேரும் மெய் மறந்துருக்காங்க. அப்போ ஒரு சாங் வருது. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரெண்டு பேருமே ரியாலிட்டிக்கு வராங்க. ஆதி பார்வை ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ் மார்னிங். ஆதி ஸ்லோ மோஷனில் எழுந்திருக்கிறாரு. ஆதி மைண்ட் வாஸ் என்ன பொண்டாட்டியை காணும், என்ன பண்ணுறா, நம்ம வேற கிளம்பணும். பார்வதி ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஒரு பிங்க் கலர் சாரி கட்டிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்படி நியூ மேரிட் பொண்ணு மாதிரி வந்து ஆதிக்கு டீ போட்டு கொண்டு வராங்க. ஆதி பார்வதியை பார்த்து என்னாச்சுடி இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருச்சுட்டு, என்ன காலையிலேயே இப்படி ஒரு ஹோம்லி கேலாகவே மாறி வந்திருக்க, இது நிஜமா இல்லை கனவா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிள்றாங்க. இல்லை இது நிஜம்தான். பார்வதி மாமா ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் வேலையை? சரி இந்த டீயை குடிங்க, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, கபோர்டில் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது அதை போட்டுக்கிட்டு போங்க மாமா. ஆதி சரி சரி அதை இருக்கட்டும், நீ டீயை குடிச்சியா? பொண்டாட்டி சரி இந்தா நீ குடிச்சிட்டு தான், நான் அப்புறம் குடிக்கிறேன். பார்வதி வேணாமாமா, நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, நீங்கள் குடிங்க, எனக்கு வேணாமாமா, நீங்கள் எதுக்கு என்னை குடிக்க சொல்கிறீங்கன்னு தெரியும் மாமா, ஆனால் நான் குடிக்க மாட்டேன். ஆதி ஒய் நீ குடிக்கலை, நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பார்த்துக்கோ சரியா? பார்வதி சரி சரி குடிக்கிறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி டீயை வாங்கி குடிக்கிறாங்க. ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுக்குறாங்க.
ஆதி வாங்கி குடிக்கிறாரு. இப்போதான் நல்லாயிருக்கு பொண்டாட்டி, நீ குடிச்சிட்டு கொடுத்ததும் இப்போ தான் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஆதி ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்வதி வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு, பிளாக் ஜீன்ஸ் ஒயிட் ஷர்ட். கீழே வராரு, பார்வதி வாங்க மாமா ரெடி ஆகிட்டிங்களா, சரி சாப்பிட்டு போங்க மாமா. ஆதி பொண்டாட்டி சொல்லி சாப்பிடாமல் போவேனா, சரி கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து போய் நான் ஷாமுக்கு கால் பண்ணி காரை எடுத்துக்கிட்டு வர சொல்லணும். பார்வதி டிஃபன் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிடுங்க மாமா, டைம் ஆச்சு இல்லை மாமா. ஆதி என்ன பண்ணுறாட்டி, சர்வ் பண்ணால் போதுமா, ஊட்டி விட மாட்டியாடி. பார்வதி இருங்க மாமா ஊட்டி விடுறேன் அப்படின்னு பக்கத்தில் வந்து டிஃபனை ஊட்டி விடுறாங்க. அப்படியே ஆதி ஒரு ரொமான்டிக் லுக் விட பார்க்குறாங்க. மாமா சாப்பிடுங்க, அப்படியே பார்க்காதீங்க, இது நைட் டைம் கிடையாது, நீங்கள் வேற கிளம்பணும், என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. ஆதி என் பொண்டாட்டி உன்னை பார்த்து தான் சாப்பிடணும், அப்புறம் எப்படி சாப்பிட, சரி நீ மட்டும்தான் ஊட்டி விடுவியா, நானும் ஊட்டி விடுவேன் உனக்கு சரியா அப்படின்னு ஆதி பார்வதிக்கு ஊட்டி விடுறாங்க. அப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே ஊட்டி விட்டுக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் போகுது, சாப்பிட்டு முடிக்கிறாங்க ரெண்டு பேருமே. பார்வதி மாமா இருங்க நான் என்னோடய ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆதி சரி பண்ணிட்டு நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். ஆதி சரிடா நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன் சரியா. ஷாம் சரி ஆதி நீ வந்துடு. ஆமாம் நீ எப்படி வருவா, செக்யூரிட்டி நிற்கிறாங்களே. ஆதி செக்யூரிட்டி நின்றா எனக்கு என்ன, அவள் என்ன நைட்டு எப்படி சேஃபாக வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போனாலோ அதே மாதிரி இப்போவும் சேஃபாக கூட்டிக்கிட்டு வருவா ஷாம். ஷாம் சரி ஆதி ம் நடக்கட்டும், நீ சேஃபாக வா சரியா. ஆதி ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்னாச்சு இன்னும் இவ்வளோ ஆளை காணும், நமக்கு வேற டைம் ஆச்சு வேற அப்படின்னு திரும்புகிறாங்க. பார்வதி மாமா நான் வந்துட்டேன், நம்ம கிளம்பலாமா. ஏன் மாமா என்னாச்சு உங்களுக்கு அப்படி பார்க்குறீங்க மாமா, நம்ம கிளம்புவோமா. ஆதி ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு சாரீ கட்டியிருந்தேன், இப்போ வேறு சாரீ கட்டிட்டு வந்திருக்க, அதான் பார்த்தேன். சரி சரி போவோமா. பார்வதி ஓடி போய் ஆதியை ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. மாமா ஐ லவ் யூ மாமா, ஆதி ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி பொண்டாட்டி கிளம்புவோமா. ஆதியும் பார்வதியும் கிளம்புறாங்க. பார்வதி காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாமா நீங்கள் பேக் சீட்டில் போய் உட்காருங்க, கேட்டை விட்டு தாண்டினதும் நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து உட்காரலாம். ஆதி சரி பொண்டாட்டி நீ பார்த்து போ, நான் போய் உக்காந்துக்கிறேன். பார்வதி கேட்டை விட்டு வெளியே போகுது காரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதும் ஆதி ஃப்ரெண்டில் வந்து உட்காராரு. ஆதி போலாம் பொண்டாட்டி அப்படின்னு பார்வதியை பார்க்குறாரு. ஆதி மைண்ட் வாஸ் என்ன இவளுக்கு டிரைவிங்னா பயங்கரமாக தெரியும் போல், சரி சரி நம்ம பொண்டாட்டி டிரைவ் பண்ணுற அழகாக பார்ப்போம். பார்வதி சடனாக திரும்பி என்னம்மாம்மா அப்படி பார்க்குறீங்க, சரி நீங்கள் பார்த்தது போதும், இதோ வந்துடுச்சு நீங்கள் இறங்க வேண்டிய இடம். பார்வதி காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு காரை விட்டு இறங்கி வராங்க. ஆதியும் காரை விட்டு இறங்கி வராரு. ஹாய் ஷாம் அப்படின்னு ஷாம் ஹக் பண்ணுறாரு. ஷாம் என்ன ஆதி கிளம்பலாமா, வாமா நல்லா இருக்கியா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா. பார்வதி ஹா அண்ணா நல்லா இருக்காங்க, எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. சரிங்க நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது, என்னோடய ஆஃபீஸ் வர போகணும். ஷாம் சரிம்மா நீ போயிட்டு வா, பார்த்து சேஃபாக போ சரியா. பார்வதி சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதிக்கிட்ட கண்ணாலேயே நான் வரேன் மாமா. ஆதி கண்ணாலேயே போறியா, இப்போ போய்தான் ஆகணுமா, நம்ம வெளியில் போகலாமே, நீ உன்னோட காரை சாம் டிரைவ் பண்ண சொல்லு, நம்ம வெளியே போகலாம். பார்வதி சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எங்கேயோ போகிறாங்க. ஆனால் அது பார்வதிக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்போது ஹாப்பி என்டிங். வளரும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.